திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 30 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதேபோல் திருப்பதியில் புரட்டாசி நவராத்திரி விழாவையொட்டி நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள். இந்நிலையில் இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை ஒட்டி கடந்த வாரம் திருமலையில் ஒரு நாளைக்கு 80,000 அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தெரிகிறது. மேலும் நவராத்திரி முடிவடைந்த நிலையில் அக்டோபர் 4 மற்றும் 5 தேதிகளில் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 70,000 இருந்தது. இந்நிலையில் நாளை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வருவதையொட்டி பக்தர்கள் திருமலையை நோக்கி படையெடுத்து தொடங்கினர். இதனால் அக்டோபர் 5 தேதி மாலை முதல் பக்தர்களின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிக அளவில் இருப்பதால் தற்போது சுமார் 5 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் தரிசனத்துக்காக கிட்டத்தட்ட 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.